Now, example 2. Write each of the following as an equation in two variables. X equal to minus 5, y equal to 2, third one 2x equal to 3, fourth one 5y equal to 2. The example 1 madriyada. Ellathiyum equation in two variables are edutha solirukanga. Kuduthirukra equation. Namakku format enna na ax plus by plus c equal to 0. X equal to minus 5 can be written as x. Y ingra variable illa. Ippa adha enna eludhikalam 0y nu eludhikalam. X ku munnadi onnume illana 1 into x plus 0 into y. Minus 5 equal to inda pakkam varappo plus 5 equal to 0 nu aichu. Appo inda equation eppadi eludhalana x plus 0 into y nu eludhirukrom. Ena y ingrathu இல்லை அதனால அத 0 னு எழுதி இருக்கோம் சோ 0 into y plus 5 equal to 0 and then y equal to 2 இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் அப்படினா இங்க x ங்கற வேரியபிள் இல்ல அப்ப 0x plus 1 into y இங்க plus 2 இந்த பக்கம் கொண்டு வரதுனால ட்ரான்ஸ்போஸ் பண்றதுனால minus 2 equal to 0 அப்ப 0x plus 1y minus 2 equal to 0 and then 2x equal to 3 இதுல y ங்கற வேரியபிள் இல்ல சோ அதுக்கு முன்னாடி 0 போட்டுறோம் 2x plus 0y plus 3 இந்த பக்கம் வரும்போது minus 3 சோ 2x plus 0y minus 3 equal to 0 5y equal to 2 can be written as இங்க x இல்ல சோ 0x plus 5y minus 2 equal to 0 example 3 Find 4 different solutions of the equation x plus 2y is equal to 6. இந்த குடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு 4 different solution கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா x க்கு பதிலாவோ or y க்கு பதிலாவோ ஏதாவது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சொல்யூஷனா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கோனா x plus 2y equal to 6 னு எடுத்துக்கிறோம். நான் ட்ரையல் மெத்தட்ல x க்கு பதிலா 0 னு எடுக்கிறேன். x க்கு பதிலா 0 போட்டோம்னா இந்த ஈக்குவேஷன்ல 0 plus 2y equal to 6 னு இருக்கு அப்ப 2y equal to என்ன ஆயிரும் 6 ஆயிரும் and then y is equal to 2 வந்து மல்டிப்ளிகேஷனா இருக்கு equal to க்கு அந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனா மாறிடும் சோ y is equal to 6 by 2 6 ஐ 2 ஆல டிவைட் பண்ணா 3 வந்துரும் அப்ப இந்த பாயிண்ட் என்ன வந்துரும் 0, 3 அப்ப 0, 3 இஸ் எ சொல்யூஷன் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா 0 போட்டாச்சு இப்போ x க்கு பதிலா 1 போட்டு செய்யலாம் 1 போட்டு செஞ்சினா உனக்கு ஃபிராக்ஷன்ல வரும் நீ அதை செக் பண்ணி பாத்துக்கோ 1 போட்டு செஞ்சாலும் தப்பு கிடையாது நான் இப்போ வந்து ஹோல் நம்பரா வரணும்ங்கிறதுக்காக x க்கு பதிலா 2 எடுத்துக்கிறேன் அப்போ x equal to 2 னா இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும் 2 plus 2y is equal to 6 அடுத்த ஸ்டெப்ல இங்க இருக்கிற பிளஸ் 2 அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் ஆகும் போது மைனஸ் 2 ஆ மாறி இருக்கு தர்ஃபோர் 2y ஈக்குவல் டு 6 மைனஸ் 2 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2y இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 2 4 இங்க 2 வந்து மல்டிப்ளிகேஷனா இருக்கு டிரான்ஸ்போஸ் பண்றோம் ரைட் ஹேண்ட் சைடு சோ அது டிவிஷனா மாறிடு சோ y ஈக்குவல் டு 4 பை 2 இஸ் ஈக்குவல் டு 2 அப்போ ஒரு சொல்யூஷன் எழுதும்போது ஃபர்ஸ்ட்ல x எழுதணும் ரெண்டாவது y எழுதணும் அப்ப 2 y வந்து 2 வந்திருக்கு x 2 y 2 அப்ப 2, 2 இஸ் எ சொல்யூஷன் இன்னும் ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இப்போ x க்கு பதிலா 4 போடுறோம் அப்ப அந்த ஈக்குவேஷன் என்னவாகும் 4 plus 2y is equal to 6 இங்க plus 4 ஆ இருக்கு ஈக்குவல் க்கு அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது minus 4 ஆ மாறி இருக்கு therefore 2y is equal to 2 இங்க மல்டிப்ளிகேஷனா இருக்கு 2 அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனா மாறிட்டு therefore y is equal to 2 by 2 is equal to 1 2 2 ஆல் டிவைட் பண்ணா 1 வந்துரும் அப்ப 4, 1 இஸ் எ சொல்யூஷன் மூணு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து நாலாவது சொல்யூஷன் இப்ப x க்கு பதிலா 6 எடுத்துக்கிறேன் அப்ப 6 plus 2y is equal to 6 னு ஆயிருது இந்த plus 6 டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது minus 6 ஆயிருக்கு 2y is equal to 6 minus 6 0 இங்க 2 வந்து மல்டிப்ளிகேஷனா இருக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனா மாறிட்டு அப்ப y is equal to 0 by 2 is equal to 0 0 2 ஆல டிவைட் பண்ணா 0 வருது therefore 6, 0 is a solution நாலு solution கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நாலு solution கண்டுபிடிச்சாச்சு example 4
find two solutions for each of the following equations. 4x plus 3y equal to 12. Second one, 2x plus 5y equal to 0. Third one, 3y plus 4 equal to 0. ஒன்னொன்னுக்கு ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4x plus 3y is equal to 12. 4x plus 3y equal to 12. X equal to 0 ன்னு எடுக்கிறேன். So 4 into 0 plus 3y equal to 12. 4 into 0, 0 ஆயிரும். Plus 3y equal to 12. 12 minus 0, 12 ஆயிரும். இப்ப 3y equal to 12 ன்னு இருக்கு. இங்க 3 வந்து மல்டிபிளிகேஷனா இருக்கு. ரைட் சைடு வரும்போது டிவிஷனா மாறிடும். So y is equal to 12 by 3 equal to 4. அப்ப இந்த சொல்யூஷன் என்னது 0, 4 is a solution. இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப x க்கு பதிலா இன்னொரு வேல்யூ கொடுக்கலாம். இப்ப y equal to 0 னு எடுக்கிறேன். முதல்ல x equal to 0 எடுத்தோம். இப்ப y equal to 0 னு எடுக்கிறேன். இப்ப 4x plus 3 into 0 equal to 12. 3 into 0 அளவு 0. அப்ப 4x equal to 12 னு இருக்கு. இங்க மல்டிபிளிகேஷன் 4 வந்து மல்டிபிளிகேஷனா இருக்கு. டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனா மாறுது. சோ x equal to 12 by 4 equal to 3. அப்போ 3,0 is a solution. ஃபர்ஸ்ட்ல x தான் எழுதணும், ரெண்டாவது தான் y எழுதணும். அப்போ 3,0 is a solution. இப்ப அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். 2x plus 5y equal to 0 ன்னு இருக்கு. இப்ப x க்கு பதிலா 0 எடுக்கிறேன். அப்ப 2 into 0 plus 5y equal to 0. 2 into 0 அளவு 0. அப்போ 5y equal to 0. இங்க 5 வந்து மல்டிபிளிகேஷனா இருக்கு. இந்த பக்கம் வரும்போது டிவிஷனா மாறிடு. அப்போ y equal to 0 by 5 equal to 0. Therefore, x 0,0 is a solution. அடுத்து x க்கு பதிலா 1 எடுக்கிறேன். இப்போ x க்கு பதிலா 1 எடுத்தோம்னா 2 into 1 plus 5y equal to 0. 2 into 1 எவ்வளவு 2 plus 5y equal to 0. இங்க பிளஸ் 2 இருக்கு, டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது மைனஸ் 2 மாறி இருக்கு. அடுத்து 5y equal to minus 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க 5 வந்து மல்டிபிளிகேஷனா இருக்கு, அடுத்த ஸ்டெப்ல டிவிஷனா மாறுது. அப்ப y is equal to minus 2 by 5 இருக்கு. அப்ப சொல்யூஷன் என்னது, 1,-2/5 is a solution. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் எழுதிக்கும். 1,-2/5 is a solution எழுதிக்கும். நான் இடம் இல்லைனால இங்க கோடு போட்டு இந்த சைடு எழுதிருக்கேன். தேர்ட் ஈக்குவேஷன் 3y plus 4 equal to 0. இன்னும் கிளீனியர் ஈக்குவேஷனாலே 0x plus ax plus dy plus c equal to 0 ங்கிற ஃபார்மேட் கொண்டு வரணும். இங்க xங்கிற டேர்ம் இல்லாதனால 0x னு எழுதிருக்கிறேன். அப்ப 0x plus 3y plus 4 equal to 0. இப்ப x க்கு பதிலா 0 எடுக்கிறேன். அப்ப x வர இடத்துல நீ என்ன செய்யணும், 0 போடணும். அப்ப 0 into 0 plus 3y plus 4 equal to 0. இந்த plus 4 equal to அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிருக்கனால minus 4 ஆயிருக்கு. 0 into 0 அளவு 0. இப்ப 3y is equal to minus 4. இங்க 3 வந்து மல்டிபிளிகேஷனா இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட் டிரான்ஸ்போஸ் பண்ணும் போது டிவிஷனா மாறுது. அப்ப y is equal to minus 4 by 3. Therefore 0,-4/3 is a solution. இப்ப அடுத்து x க்கு பதிலா இன்னொரு வேல்யூ எடுக்க போறோம். x க்கு பதிலா 1 எடுக்கிறேன். இப்ப புட் x equal to 1. அப்ப என்ன எழுதுறது, 0 into 1 plus 3y ஈக்குவல் டு மைனஸ் 4. அதாவது இந்த பிளஸ் 4 அங்க போறப்போ மைனஸ் 4 ஆயிருக்கு. அப்ப 0 இன்டு 1 எவ்வளவு 0 பிளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். இங்க 3y ஈக்குவல் டு மைனஸ் 4 னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல இங்க y 3 வந்து மல்டிபிளிகேஷனா இருக்கு, டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனா மாறிடு. அப்ப y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 பை 3. 1,-4/3 is a solution.